இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை யாரையும் சந்திப்பிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன், மேன்மைப்படுத்துகிறேன். இந்த நாட்களிலும் கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய கருத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாக கர்த்தர் விரும்பும் நற்பண்புகளை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட நற்பண்புகளை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாட்களிலும் கர்த்தர் விரும்பும் ஒரு நற்பண்பாக ஒரு பண்பை பார்ப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 22:9. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரருக்கு கொடுக்கிறான். நாம் கர்த்தருடைய கரத்திலிருந்து பல ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். சற்றும் தகுதியில்லாத நமக்கு கர்த்தர் இரக்கமாய் அவர் நம்மேல் கொண்ட அன்பின் நிமித்தம் அவர் நாம் கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் நமக்கு காரியங்களை சித்திக்க செய்து நமக்கு ஆசீர்வாதங்களை தந்து நம் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நாம் வாழ்ந்திருக்கிற இந்த சூழ்நிலையிலே, இந்த வாழ்க்கையிலே, இந்த சமுதாயத்திலே நம்மை சுற்றி அநேக மக்கள் கஷ்டப்படுகிறவர்கள், வேதனையில் உள்ளவர்கள், ஆதரவற்றவர்கள், விதவைகள் என தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாத அநேகர் காணப்படுகிறார்கள். தங்களுடைய இயலாமையினால், தங்களுடைய நோயினால் மற்றவர்களுடைய கரத்தை ஏந்தி கரத்தை நோக்கி காத்திருக்கிறார்கள். அவருடைய கரத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என நினைக்கிறார்கள். நாம் பல நேரங்களிலே வெளியூர்களுக்கோ எங்கேயாவது செல்லும்போது நாம் பார்க்க முடியும். பேருந்து நிலையங்களிலே, ரயில் நிலையங்களிலே பல பேர் மற்றவர்கள் உதவிகளுக்காக கையேந்தி நிற்பார்கள். அனாதைகளாக, டிக்கெட்டவர்களாக நிற்கும்போது நாம் ஏதோ குறிப்பிட்ட சிறு தொகையை அவர்களுக்கு செலுத்திவிட்டு நாம் சென்று விடுவோம். அதனால் அவர்களுடைய ஒருவேளை உணவாவது சந்திக்கப்படுமா என்றால் இல்லை. மறுபடியும் அந்த ஒருவேளை உணவிற்காக அவர்கள் மற்ற மனிதர்களுடைய கைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள். சில நேரங்களில் நாம் ஒருவேளை உணவை அவர்களுக்கு வாங்கி கொடுத்து விடுவோம். அதுபோல் சில நேரங்களில் நாம் நமக்கு அருகாமையில் உள்ள எளியவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக நம்மளுடைய வருமானத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்து அவர்களுடைய அன்றாட தேவைகளுக்காக நாம் சிறு உதவிகளை செய்து விடுவோம். அப்பொழுது நாம் நினைத்து கொள்வோம், நாம் அவர்களுக்கு உதவி செய்து விட்டோம், கர்த்தர் அதை பார்ப்பார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று. நிச்சயமாக கர்த்தர் அதை ஆசீர்வதி பார்ப்பார், கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நாம் அவர்களுக்கு கொடுத்த நம்மளுடைய இரக்கத்தின்படி நாம் அவர்களுக்கு இறங்கி கொடுத்ததினால் கர்த்தர் நம்மை இன்னும் மேலும் ஆசீர்வதிப்பார். ஆனால் கர்த்தர் இந்த நமக்கு இன்றைக்கு கூறும் காரியம் என்னவென்று பார்த்தால், நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்று பார்த்தால், கருணை கண்ணனாக காணப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். அது என்ன கருணை கண்ணன்? கருணை கண்ணன் என்று எப்படி இருப்பார் என்று பார்க்கும்போது அந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, தன் ஆகாரத்திலே அவர் எளியவர்களுக்கு கொடுக்கிறார், தன் ஆகாரத்திலிருந்து தரித்தவர்களுக்கு கொடுக்கிறார், தன் தேவைக்கென்று வைத்திருக்கும் பங்கிலிருந்து எடுத்து தரித்திரருக்கு கொடுக்கிறார் என்று பார்ப்போம். இது இந்த மனப்பக்குவத்தை நாம் ரொம்ப ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மிடத்திலே நமக்கென்று வைத்திருக்கதை எடுத்து நாம் கொடுக்க முடியுமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ஊனமுற்ற ஒரு மனிதர் தனது மகனுடன் உணவுக்காக ஒரு உணவகத்துக்கு எதிராக மற்றவர்களுடைய தயவுக்காக காத்திருக்கிறார். அவர் ஊனமுற்றவர், அவருக்கு மனைவி இல்லை, அந்த ஒரு மகன் தான் இருக்கிறார், அவரால் வேலை செய்து பிழைக்க முடியாது. அதனால் தன்னுடைய மகனுடைய உதவியோடு அங்கே மற்றவர்களுடைய உதவிக்காக காத்திருக்கிறார். ஒரு நண்பர் அந்த ஹோட்டலிலிருந்து அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு உணவுப் பொட்டலத்தை வாங்கி அந்த மனிதரிடம் கொடுக்கிறார். அந்த மனிதன் அந்த உணவுப் பொட்டலத்தை வாங்கி அவருக்கு நன்றி செலுத்திவிட்டு அதை சாப்பிட ஆரம்பிக்கிறார். தனது மகனும் அவரும் சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஒரு சிறு பையன், இன்னொரு ஆதரவற்ற ஒரு சிறு பையன் அந்த அவர்கள் சாப்பிடுவதை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த மனிதன் அந்த சிறுவனுக்கு உணவு கொடுக்கும்படியாக தனது மகனும் அந்த சிறுவனும் அந்த உணவை சாப்பிட்டு விடட்டும் என நினைத்து அவர்கள் இருவரையும் சாப்பிட செய்துவிட்டு அந்த மனிதன் தண்ணீரை கொடுத்து குடித்து கொண்டு இருந்து விடுகிறார். இதை தூரத்திலிருந்து அந்த உணவை வாங்கி கொடுத்த நண்பர் பார்த்து விடுகிறார். உடனே அவர் தனது மனதிலே குத்தப்பட்டவராக, நான் என்னுடைய கையின் பிரயாசத்திலிருந்து நான் ஒரு சிறு பகுதியை தான் எடுத்து அந்த மனிதனுக்கு கொடுத்தேன், ஆனால் அவரோ தன்னிடத்திலே உள்ளதை மற்றவனுக்கு கொடுத்து விட்டானே என்று தன் மனதிலே குத்தப்பட்டவராக, நானும் அதுபோல் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என நினைத்து மறுபடியும் அந்த உணவகத்துக்குள்ளாக சென்று அவருக்கு தேவையான உணவுகளை இன்னும் அதிகமாக வாங்கி கொடுத்து பிரெட், பழங்கள் என இன்னும் சில நாட்களுக்கு அவர்களுக்கு உணவு
உணவுக்கான தேவைகளை வாங்கி கொடுத்து விட்டு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு திரும்பி செல்கிறார். நாமும் இந்த நாட்களிலே இதுபோலதான் மற்றவர்களுக்கு நாம் செய்கிற உதவி நாம் அதிகமாக செய்து விட்டோம் என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டது கருணை கண்ணன் என்ற தலைப்பிலே. அந்த ஏழை பிச்சைக்காரன் எப்படி தன்னிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்கள் சந்தோஷப்படும்படி பார்த்து கொண்டு இருந்தானோ, அவனுடைய நிகழ்ச்சியின்படி அவனுடைய நிகழ்ச்சியை பார்த்த அந்த நண்பர் எவ்வாறு அந்த அவனுடைய வாழ்க்கையின்படி நானும் அதுபோல வாழ்ந்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து அவரும் அதுபோல வாழ தீர்மானிக்கிறாரோ, அதுபோலதான் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய தேவையிலிருந்து மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாத கருணை கண்ணனாக வாழ முடியாத நாம் முதலாவது நம்மை ஒப்பு கொடுத்து அதுபோல வாழ வேண்டும். அப்படி நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை முறையை பார்க்கும் மற்றவர்கள் இதுபோல வாழ்ந்து கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்க வேண்டும். எப்படி அந்த பிச்சைக்காரன் அந்த உணவை கொடுத்த உடனே அந்த நண்பன் பார்த்து அவனுக்கு அந்த ஒரு சில நாட்களுக்கு தேவையான உணவுகளை வாங்கி கொடுத்து ஆசீர்வதித்தாரோ, அதுபோல கர்த்தர் நாம் நம்முடைய நம்முடைய தேவைகளிலிருந்து நாம் கொடுக்கும்போது கர்த்தர் அதை பார்ப்பார். கர்த்தர் நம்முடைய தேவைகளிலிருந்து நமக்கு கொடுக்கும்போது கர்த்தர் அதை பார்த்து நம்முடைய தன்மையை பார்த்து நம்முடைய பண்பை பார்த்து கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இப்படி நாம் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும் போது நாம் கொடுக்கும் இந்த பண்புகளை மற்றவர்கள் பார்க்கும்போது அவர்களும் கொடுக்கும்படியாக கர்த்தர் அவர்கள் மனதிலே பேசுவார். எனவே முதலாவது நாம் கருணை கண்ணனாக வாழ வேண்டும் என நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய கரத்திலிருந்து நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் கருணை கண்ணனாக வாழ்ந்து கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மறுபடியும் வேதாகமம் இன்னொரு காரியத்தை சொல்கிறது. லூக்கா 12:33 உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள் என்று. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள் என்று. விற்று பிச்சை கொடுங்கள் என்றால் நாம் எல்லாவற்றையும் இழந்து கொடுக்க வேண்டும் என்று இல்லை. ஒருவேளை நம்மிடத்திலே ஒன்றும் இல்லை என்றாலும் ஒருவேளை நாம் மற்றவர்களிடத்திலே வாங்கி அவர்களுக்கு கொடுக்க முடியும் என்ற சூழ்நிலையிலே நம்மை கடவுள் வைத்திருந்தால் என்றால் நம்மிடத்திலே கேட்டு வருபவர்களுக்கு ஒருவேளை நம்மளால் உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் மற்றவர்களிடம் கேட்டு அந்த உதவிகளை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனவே கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்னும் பல்வேறு மடங்கு நம்மை ஆசீர்வதித்து மகிழ செய்யும்படியாக கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு சிறு பகுதியே அல்ல, நமக்கு சுற்றி இருக்கும் நண்பர்கள் மற்றும் திக்கற்றவர்கள் என அனைவருடைய சமாதானத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நிறைவாய் கொடுத்து அவர்களுக்கு நாம் இறங்கி கொடுப்போம். கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதித்து நம்மை மகிழ செய்து நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. அப்படிப்பட்டதான கிருபைகளை தந்து கர்த்தர் நம்மையும் நம்மளுடைய குடும்பங்களையும் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நாட்களிலும் கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுகிறார் என்று பார்த்தோம். ஆண்டவரே, நாங்களும் அதுபோல எங்களுக்கு உள்ள தேவைகளிலிருந்து நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து உம்முடைய கரத்திலிருந்து நிலையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டும்படியாக நீர் கிருபை செய்யுங்க. நாங்கள் முதலாவது கருணை கண்ணனாக இருந்து எங்கள் வாழ்க்கையின் மூலம் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருந்து மற்றவர்களும் அதுபோல கருணை கண்ணனாக இருந்து எல்லாரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களும் அவர்கள் சந்ததியும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.